Hello friends, welcome back to my channel. In our channel, we are going to talk about this baby rockers, baby bouncers. We are going to talk about this product. What rate is this? How do we use it? How do we use it? Please subscribe to the channel. First, இதோட ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துருங்க. இதுல என்னென்ன அட்டாச்மெண்ட் பாருங்க. இந்த மாதிரி ப்ளே ப்ராடக்ட் இந்த மாதிரி நீங்க இத ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்க பேபிஸ் வந்து ரொம்ப குட்டியான பேபிஸ் அப்படிங்கற பட்சத்துல இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நியூ பார்ன் வாங்குறீங்க அப்படிங்கற பட்சத்துல நீங்க இது வந்து போட தேவையில்லை. நான் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா 1 1/2 मंथஸ்லயே வந்து பாப்பாவுக்கு வந்து பொங்கல் gift-ஆ வந்து அவங்க டாடி வாங்கி கொடுத்தாங்க இத. சோ 1 1/2 मंथஸ்ல இருந்து இத நான் போட்டுட்டு இருக்கேன். அப்ப இருந்து பாப்பா வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. பட் அவங்கனால டச் பண்ற அளவுக்கு எலிஜிபிள் இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு 3 मंथஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. சோ இப்போல பாத்தீங்கன்னா இப்படி தட்டி விட்டு நல்லா விளையாடுறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல் இருக்கு. இது யாருக்குலாம் ரொம்ப மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பேபிஸ் வந்து வெளிய தூக்கிட்டு போக சொல்றாங்க. எனி டைம் கையில தூக்கி வச்சிருக்க சொல்றாங்க. எனக்கு கால் இல்ல சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம சேனல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கட்டாய இது வாங்கிக்கங்க. ஏனா எனக்குமே பக்கத்துல ஆள்லாம் இல்ல பார்க்கிறதுக்கு. பாவா வந்து நல்லா நம்ம தொட்டில போடலாம். தொட்டில போட்டா வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். சோ க்ளோஸ் ஆகுறப்ப உங்களுக்கு வந்து வியூ பண்றதுக்கு எதுமே இருக்காது. பட் இந்த மாதிரி போறப்ப உங்க நல்ல பிராடா நீங்க சுத்தி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சமா போட்டோம்னா நல்லா முடிச்சிருக்கப்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நியூ பார்ன் வச்சிருக்கவங்க தூங்க வைக்கிறதுக்கு இதுல மோட்ஸ் இருக்கு. அதை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நியூ பார்னாக இருக்கீங்க, இப்போ நியூ மாமா இருக்கீங்க அப்படின்றவங்க, இப்போ டெலிவரி ஆக போகுது அப்படின்றவங்க இதை கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க. அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் இந்த பொம்மையெல்லாம் தொங்க விடணும் இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையானது எது வேணாலும் இப்போ பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எது வேணாலும் இதில் வந்துட்டு தொங்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு பெரிய பேபிஸ் வரையுமே நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இது லாக் வந்துட்டு ஆகும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இப்படி கவர் பண்ணி இந்த ரெண்டு லாக்கையும் இப்படி லாக் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன்ஸ் தான் வச்சுருக்கோம் நம்ம. வந்துட்டு 2 to 3 இயர்ஸுங்கிறப்போ இதிலே வந்துட்டு சுவிச்சாக போயிடுவாங்க. இது எப்படிங்க ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இது வந்துட்டு வாஷபிள் தான். நீங்கள் இதை டைரெக்டாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இதை எப்படி லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ பாப்பாவுக்கு வாங்கி நான் 1 1/2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. பட் பார்த்திங்கன்னா நான் இதை ஒரு 4 times தான் வாஷ் பண்ணியிருப்பேன். அது எப்படி அவ்வளோ கம்மியாக வாஷ் பண்ணுற மாதிரி எப்படி ஹைஜீனாக வச்சுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம சவுத் சைட் பார்த்திங்கன்னா எனி டைம் வந்துட்டு ஃபாரின் மாதிரியோ இது மாதிரியோ நம்ம எனி டைம் டைப்பர் போட்டுலாம் பாப்பா மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப அதிலெலாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருப்போம். ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் நியூ பார்ன்ஸ் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி யூரின் ஷீட் இருக்கும். யூரின் ஷீட் என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பெருசு தான், நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்காக. இந்த கிளாத் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்சு உள்ளே வந்துட்டு ஸ்பாஞ்சாக இருக்கும், இங்கே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டாக இருக்கப்போ ஓகே, அதாவது கொஞ்சம் குளிர்காலம் அந்த மாதிரினா ஓகே. பட் வெயில் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு கிளாத் கட்டாயம் விரிச்சுக்கோங்க. அப்போ தான் அது பேபிக்கு வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும். நான் அதுக்கு இந்த கிளாத்து தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது பாப்பாக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இதை விரிச்சுட்டு கிளாத் யூஸ் பண்ணும்போது கீழே இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க நார்மலாக பெட்டில், அதே மாதிரி மெத்தடில் தான் நான் இதில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை இது மேலே போட்டுருவேன். கரெக்டாக இடுப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதுவுமே ரொம்ப ஹீட்டு தான். பாப்பா வந்துட்டு வெறுமையில் வந்துட்டு இந்த யூரின் ஷீட்டில் தயவு செய்து போட்டுறாதீங்க. ரேஷஸ் வர்றதுக்கும் ரொம்ப ஹீட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் ஆக்சுவலாக நான் தம்பிக்கு இது போட்டப்போ அந்த மாதிரி தெரியாமல் ஒன் டே போட்டேன். அதுக்கு ரொம்ப ஹீட்டாகி அவங்களுக்கு வந்துட்டு அங்கே ரேஷஸே வந்துருச்சு. ஸோ இது இதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதாக வச்சுக்கிட்டு இதை கரெக்டாக அந்த இடுப்போட போர்ஷனுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா காட்டன் கிளாத்தை, நான் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி காட்டன் கிளாத் தான் மார்னிங் டைமில் பாப்பா முழிச்சிருக்கப்ப அந்த மாதிரி செய்கிறப்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கிளாத்தை மேலே போட்டுட்டு பாப்பாவை இந்த மாதிரி படுக்க வச்சுட்டிங்க அப்படின்னா ஈரமானாலும் நம்ம வந்துட்டு இந்த கிளாத்து மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூரின் ஷீட் தாண்டி கீழே வந்துட்டு நமக்கு போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாத்து விரிச்சிருக்கனால பாப்பா வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. கீழே இருக்க ஹீட்டும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்துட்டு ஒரு 2 times மட்டும் இதை வாஷ் பண்ணி போட்டால் போதும். நான் பாப்பாவை டெய்லி இதில் தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ நானே வந்துட்டு மந்த்லி 2 times தான் வாஷ் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறப்போ கீழே இருக்க துணி வந்துட்டு நமக்கு ஈரமாகாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள்.
இந்த கிளாத் வந்துட்டு கட்டாயம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சாஃப்ட்டு. நான் எனக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. இது பாப்பாவுக்கு வந்துட்டு பாத்திங்க்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வெளியே போகிறப்போ வந்துட்டு காம்பேக்டாக பாப்பாவுக்கு டவல் எடுத்துகிட்டு போக இந்த டவல் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராடக்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதை எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடுமே இருக்கும். ஸோ இதை ரெண்டையுமே நீங்கள் அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு மேலே இவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் எந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பேபிஸ்க்கு நல்லா சாஞ்சு நீங்கள் வந்துட்டு சாப்பாடு ஊட்டுறப்போ இந்த மாதிரி இது வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சாஞ்சிரோட்டில் யூஸ் பண்ணுறப்போ சாயாமல் இருக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது போட்டுட்டு நீங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எந்த அளவுக்கு ஃப்ளாட் ஆக்க முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இதுதான் ஃபுல் ஃப்ளாட். இது வந்துட்டு ஃபுல் ஃப்ளாட் ஆயிரும், நேராக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் நியூபர்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நியூபர்ன் வந்துட்டு தாராளமாக அசைய மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, பட் வந்துட்டு நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கரெக்டாக தொட்டில் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும், இதனால் வந்துட்டு போன் வந்துட்டு எதுவும் வீக் ஆகுமாக்கா, பேக் போன் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டாயம் இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்படி தொட்டி மெத்தட் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக அந்த வளைவுக்காக, அந்த மாதிரி மட்டும்தான் இது வளைவு இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் வந்துட்டு அதை பற்றி யோசிக்க வேணாம். ஏன்னா பாப்பா நான் அப்போ இருந்து போடுறதுனால உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மோட்ஸ். இதில் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வாஷ் பண்ணுறதுக்காக இதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன், ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மோட்ஸ், இது வந்துட்டு தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த கிளாத்து தனியாக வரும், இந்த கம்பி வரும், அது கூட இந்த மிஷின் மட்டும்தான் வரும். நீங்கள் ஈஸியாக அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 4 பேட்டரிஸ் வந்துட்டு நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும், பேட்டரிஸ் அதோட வராது. நெக்ஸ்ட் இதில் இருக்க பட்டன்ஸ் நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பவர் பட்டன். இப்போ வந்துட்டு மியூசிக் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ மைல்டாக காமாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு மியூசிக், கீழே இருக்கிற ஒரு சவுண்ட் எஃபெக்ட். இது வந்துட்டு வால்யூம் அப் பட்டனு, கீழே இருக்கிறது வால்யூம் டவுன் பட்டனு. ஸோ இது பேபிஸ்க்கு ரொம்ப காமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வைப்ரேஷனு. எக்ஸாம்பிளுக்காக இந்த டால் வைக்கிறேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. வைப்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப வைப்ரேஷனே இருக்காது. பேபிஸ்க்கான வைப்ரேஷன் இது, மைல்டான வைப்ரேஷன் தான் இருக்கும் பாருங்கள், ரொம்ப லைட் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ பாப்பா வந்துட்டு ஒரு ஃபீல், யாரோ தூக்கி வச்சுருக்க அந்த மாதிரி ஃபீல்லே இருக்கிறப்ப தூங்குவாங்க, அதுக்கான வைப்ரேஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாளைக்கு பேட்டரி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் மியூசிக் போடாமல் இந்த வைப்ரேஷன் மட்டும்தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன், பாப்பாவுக்கு மியூசிக் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த வைப்ரேஷன் போடுறப்ப எனக்கு 1.5 மந்த்ஸ் வரையுமே வந்துட்டு இந்த பேட்டரி வந்துச்சு. நீங்கள் மியூசிக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் அந்த மாதிரி பேட்டரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேக்கர் வந்துட்டு உங்களுக்கு 2100 கிடைக்குது. இந்த மாதிரி வைப்ரேஷன், இந்த மாதிரி மியூசிக் மாடலாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு 1600-1700 இந்த மாதிரி பேபி ராக்கர் ஸ்டார்ட் ஆகுது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 3000-4000 வரை இதே மாதிரி அட்வான்டேஜஸ் நிறைய அப்டேட் ஆகிட்டு, அது 4000 வரையுமே நிறைய ராக்கர்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேணுமோ அந்தது வாங்கிக்கங்க. எனக்கு இது வந்துட்டு ரொம்பவும் மியூசிக் ரேஞ்ச் எதுவுமே இல்லாமல் வாங்குறதுக்கும், ரொம்ப அப்டேட்டடாகவும் இல்லாமல் வாங்குறதுக்கும், மிடில் கிளாஸ் நம்ம மாதிரி வாங்குறதுக்கு இந்த ரேக்கர் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் இந்த ரேக்கர் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறது ஒன்று தான் வேலை. இப்போது வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ளஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மிஷின் சொன்னேன், இந்த மிஷினையுமே நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த மிஷினையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இதை. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீ இப்படி மேலே இருக்க கிளாத் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஒன் சைட்லேருந்து எடுங்க, மெதுவாக எடுங்க, டேர் ஆகிடாமல். இந்த மாதிரி எடுத்துட்டு கீழே இப்படி ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணாலே பின்னாடி பேக் சைடுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஹூக் போட்டிருப்போம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஹூக் எடுத்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை தாராளமாக வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறப்போ வாஷிங் மிஷினில் போட்டுறாதீங்க, பிகாஸ் நமக்கு வந்துட்டு இதில் இந்த கிளிப்ஸ் வருது, இது மேபி வந்துட்டு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு பாப்பாவுக்கு என்ன ஜாம் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவீங்களோ கிளாத்துக்கு அந்ததே போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாகவே காஞ்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்குது.
இது இப்படி தான் இருக்குது. ஸோ நான் இது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி தான் இதை வந்துட்டு ஜஸ்ட்டு கீழேருந்து மாட்டிட்டு ஃபுல்லாக மேலே வரையும் மாட்டிடுறது தான். திரும்பவும் இதை நீங்கள் ஈஸியாக மாட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இதோடது. இதுக்கு தனியாக ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. இதை இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணி விட்டாலே இப்படி அட்டாச் பண்ணாலே போதும். இவ்வளோ தான். இதில் கீழே மட்டும் உங்களுக்கு பேபி சைஸ் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பேபி பவுன்சர் பற்றி மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட் வர எல்லா க்வெஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட ரிவ்யூக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக நான் எவ்வளோ மார்க் கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 out of 10 தான். இதை நான் யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, என் பேபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு 10 out of 10 கொடுப்பேன். இதை பற்றின எந்த டவுட் இருந்தாலும் கட்டாயம் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கீழே ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.